ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் படித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து இர்ரெகுலராக இருக்கும், சில பேருக்கு ரெகுலராக இருக்கும். ஆனால் இந்த ரெகுலர் பீரியட்னா என்ன, இர்ரெகுலர் பீரியட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் பீரியட் அப்படின்னா வந்து 31 நாள்ல இருந்து 31 நாட்கள் வரைக்கும் வர பீரியட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் பீரியட் தான். இப்போ வந்து உங்களுக்கு 21 நாளைக்கு ஒரு முறை பீரியட் வந்தால் அதுவும் ரெகுலர் பீரியட்ஸ் தான். 35 நாளைக்கு ஒரு முறை வந்தாலும் அதுவும் ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஆனால் அதே இது 40 நாளுக்கு ஒரு முறையோ இல்லை 35 நாளைக்கு மேலே என்ன மாதிரியான பீரியட்ஸ் எவ்வளோ டேஸ் தள்ளி வந்தாலுமே அது எல்லாமே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதே மாதிரி 21 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு ஒரு முறை, 19 நாளைக்கு ஒரு முறை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் எனக்கு மாதத்தில் 2 முறை பீரியட்ஸ் வருது, அதாவது 15 days once எனக்கு பீரியட்ஸ் வருது, இல்லைன்னா 15 days once இல்லை அப்படின்னா கூட மாதத்தில் 2 தடவை, அது எப்படியோ ஆனால் 2 தடவை பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அது ஏன் அப்படி இருக்குது, எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மாதத்தில் 2 தடவை பீரியட்ஸ் வர்றது ஃபஸ்ட்டு வந்து பீரியட் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் என்ன தப்பாக எல்லாருமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்பாட்டிங் மாதிரி, சின்ன சின்ன ப்ரௌன் கலர் ஸ்பாட்டிங் மாதிரி யூரின் போகிறப்ப மட்டும் 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி மட்டும் வர்றதையும் அவங்க வந்து பீரியட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் வந்து அடுத்த ஒரு 15 நாளைக்குள்ளேயோ இல்லை 15 நாளைக்கு அப்புறமோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் இருக்கிறதையும் அவங்க வந்து பீரியட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து பீரியட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பீரியட்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் ஸ்பாட்டிங்ஸ் இருக்கும், 3rd day ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகி பேட் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம பீரியட்ஸ், லைட்டாக அடிவயிறு வலி இருக்கும், ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தான் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்பாட்டிங்ஸையும் பீரியட்ஸும் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஸ்பாட்டிங்காக பீரியட்ஸா, ஸ்பாட்டிங்னால் எதனால் வருது, பீரியட்ஸ்னால் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே 1 by 1 உங்களுக்கு நான் வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் வந்தது அப்படின்னா, அதுக்கு வந்து என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஓவுலேஷன் டைமில் இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் வரும், ஏன்னா கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றப்போ அந்த மாதிரியான ஸ்பாட்டிங்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனாலும் நீங்கள் அதுக்காக வந்து அதை இப்படி நினச்சிட்டு விடுறதை விட ஒரு 1 month பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த்தும் இதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது வந்து ஸ்பாட்டிங், ஓவுலேஷன் ஸ்பாட்டிங் தானா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா, வேறு எதனால் இந்த ஸ்பாட்டிங் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பையில் வந்து பாலிப்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை கட்டிகள் ஏதாவது இருந்தாலோ, ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்டிங்ஸ் வந்து இடையில வரும். ஸோ அதனை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல், நீங்கள் ஸ்பாட்டிங்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் டாக்டரை பார்த்து அது என்னன்றதை ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு போன லாஸ்ட் பீரியட்லேருந்து அடுத்த 15 days திருப்பி பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதை தான் நான் வந்து நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் அடிக்கடி வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஓவரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கடி பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறம் 3வது என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து இரத்த சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறமா ரொம்ப ஓவர் வெயிட்டாவோ இல்லை அண்டர் வெயிட்டாவோ, அதாவது வெயிட் ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப அதிகமான வெயிட்டோடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் அடிக்கடி வரும். அடுத்து 4வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து, அதாவது இந்த பால்வெளி நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கொனாரியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பீரியட்ஸ் அடிக்கடி வரும். இல்லைனா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதுவே கொஞ்சம் அதிகமாகி ஓவரி வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அடிக்கடி வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் பீரியட்ஸ் அடிக்கடி வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணால் எங்களுக்கு ஓகே ஆகுமா அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிக்கணும். ரெகுலர் பண்ணிக்கிட்டு உங்களோட ஓவலியூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகே ஆகும். பட் அதுக்கு இடையில வந்து உங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த ஓவலேஷனை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல சரி பண்ணிவிட்டு, அது எதனால் எப்படி ஸ்பாட்டிங்ஸோ இல்லை பீரியட்ஸோ எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டோன்னா ஈஸியாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.